நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம்மா. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து ஏழு ரக்கை குருவியும் தெனாலிராமனும். இது ஒரு சிரிப்பு நாடகமாக இது எல்லோரும் கண்டிப்பாக நல்லா கவனிங்க. விழா நகரம் விஜயநகரம் விழாக்கோளம் பூண்டிருந்தது. விஜயநகரம் விழாக்கோளம் பூண்டிருந்தது. விழாவுக்கு அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வருகை தந்திருந்தார். விழா மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. அன்று மாலை அரசர் கிருஷ்ணதேவராயரும் அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயரிடம், தங்கள் அவை புலவர் தெனாலிராமன் மிகவும் அறிவு கூர்மை உடையவராமே என கேட்டார். அதற்கு கிருஷ்ணதேவராயர், அதில் என்ன சந்தேகம் என்றார் விஜயவர்த்தனர். அப்படியானால் நான் தெனாலிராமனை சோதிக்கலாமா என கேட்டார். ஓ என்றார் கிருஷ்ணதேவராயர். புரிஞ்சுதாமா? விஜயநகரத்தில் ஒரு விழா நடந்துட்டு இருந்ததா, அதுக்காக வந்து விஜயவர்த்தனர் என்றவர் அழைக்கப்பட்டாராம். விழா முடிஞ்சவொடனே ரெண்டு பேரும் தோட்டத்தில் உலாவின் இருக்கும்பொழுது விஜயவர்த்தனர் வந்து கிருஷ்ணதேவராயர்கிட்ட என்ன கேட்குறாரு, உங்கள் அவைப்புலவே ரொம்ப ரொம்ப தெனாலிராமன் அறிவு கூர்மை உடையவராமே, நான் சோதிக்கட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, தாராளமாக நீங்கள் சோதிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். அடுத்த நாள் மறுநாள் அரசவையில் கூடியது. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் அரசர்கள் இருவரையும் வணங்கி நின்றார். மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குரவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும். அது மேலும் சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு ஏழு ரக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். இந்த மாதிரியான குருவிகளை பார்த்துருப்போமா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் விஜயவர்த்தனர் தெனாலிராமனை சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு குருவியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. எப்படி? அதாவது காலையில் மஞ்சள் நிறத்தில் இருக்கணுமா, மதியமாக சிவப்பு நிறத்தில் இருக்கணுமா, இரவில் ஏழு வர்ணங்களில் இருக்கணுமா, அது மட்டும் இல்லாமல் சில சமயம் மூன்று காலில் நடக்கணுமா, சில சமயம் இரண்டு காலில் நடக்கணுமா. கிருஷ்ணதேவராயர் உடனே தெனாலிராமனிடம், விஜயவர்த்தனர் கூறியவாறே குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதை கேட்ட தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது. ஆனால் சிரித்தவாறே, சரி அரசே, நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார். கிருஷ்ணதேவராய தெனாலிராமனை பார்த்து, ம், போ, விஜயவர்த்தன் சொல்கிற மாதிரியே அந்த மாதிரியான குருவியை ஒன்று எடுத்துட்டு வான்னு உத்தரவிட்டார். உடனே தெனாலிராமனுக்கு தலை சுத்தியதான். இருந்தாலும் என்ன சொன்னார், சரி அரசே, நான் நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார். அவர் நிலைமை மோசமாக இருந்தது. உடை கிழிந்து இருந்தது. அதில் முட்களும் மண்ணும் ஒட்டியிருந்தன. அவரது கையில் காலியான பறவை கூண்டு ஒன்று இருந்தது. அவ்வளோதான், மறுநாள் வந்து அரசவைக்கு வந்துட்டாராம். யாரு? தெனாலிராமன். எப்படி வந்தாராம்? உடை கிழிஞ்சி அதில் மண்களும் முட்களும் இருந்து அப்படியே கஷ்டமாக வந்தாராம். ஆனால் அவர் கையில் வந்து மட்டும் ஒரு பறவை கூண்டு ஒன்று இருந்துதான். தெனாலிராமன் அவரிடம், அரசே, அரசே, அதிசயமான கதையும் நடந்து விட்டது. விஜயவர்த்த மன்னர் கூறியது போன்று குருவி கையில் கிடைத்தது. நானும் அதை கூண்டில் அடைத்தேன். அதை இங்கே எடுத்து வரும்பொழுது அப்பறவை தனது மாயமான ஏழு ரக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன். பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம் கூறியது, அவரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெயிலாகவும் இருக்க வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது ஏழு ரகைகளை பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று கூறியது அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அரசர் தெனாலிராமன் வந்து அரசர்கிட்ட என்ன சொன்னாருமா, நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த குருவியை பிடிச்சி அடைச்சிட்டேன். நான் அணைஞ்சதுக்கப்புறம் அதுடைய மாயமாக மாயத்தை வச்சு ஏழு வண்ணங்களை பிரித்து ஏழு வண்ணங்களை கொண்ட ரெக்கைகளை பிரித்து பறந்துருச்சு. ஆனால் நானும் துரத்தி பிடிச்சி ஓடனே. அப்போ அது என்ன சொல்லிச்சான்,
காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாதா, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாதா, இரவு பொழுதாகவும் இருக்கக்கூடாதா, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாதா, இரவாகவும் இருக்கக்கூடாதா, அந்த நேரத்தில் நானே வந்துடுறேன்னு சொல்லிச்சு அரசே அப்படின்னு சொன்னவனே அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயரும் மன்னர் விஜயவர்த்தனரும் தலை சுற்றியது. அப்படிப்பட்ட நேரம் எப்பொழுது உண்டாகும் என்று அனைவரும் வியப்படைந்தனர். அரசருக்கோ சிரிப்பு வந்தது. விஜயவர்த்தர் மன்னர் சொன்னார், தெனாலியின் அறிவு கூர்மையை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன், இப்பொழுதுதான் அவரை நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி பரிசுகள் அளித்தார். இல்லையம்மா, இந்த மாதிரியான நமக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது புத்தி கூர்மையால் நம்ம எல்லா பிரச்சனையுமே சமாளிக்க கற்றுக்கணும். சரியாம்மா, நல்லா இருக்கா இந்த கதை? ஓகே, வணக்கம் பிள்ளைகளே, நன்றி, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.